வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பாஸ் தமிழ் கேமர்ஸ். நாங்கள் வீடியோவில் போவோம். இப்போ நம்ம பார்க்க போகிற மிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கில் 20 எனிமீஸ் வித் UM-45 இன் எனி மோட். சூப்பருங்க. மிஷினில் எப்பவுமே எனி மோட்னு கொடுத்தாங்கன்னா நம்ம எப்பவுமே சூஸ் பண்ணிக்கிறது ஃபஸ்ட்டு டீம் டெட் மேட்ச் தான். ஏன்னா அதில் தான் கில் அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எனி மோடுன்னு கொடுத்தாலே நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கிறது டீம் டெத் மேட்ச் இல்லைனா ட்ரைனிங் அப்படின்னா. அரேனாவில் நம்ம எந்த மேட்ச் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் கிப்போம், ஏன்னா கில் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ நம்ம அரேனாவில் போய்ட்டு நம்மளுக்கு தேவையான கண்ணை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சாதாரணமாக நம்ம இரேஞ்சல் ஷேங்காக் அந்த மேட்ச்சுக்கு போகிறதுக்கு இது மாதிரி கண்ணை நம்ம தேடி போகணும், எடுக்கணும். அதுக்கு பதிலாக நம்ம அரேனாவுக்கே வந்தோம்னா ஸ்ட்ரைட்டாக நம்மளே கண்ணை சூஸ் பண்ணி நம்மளுக்கு வேண்டியதை நம்மளே அதை செட் பண்ணி பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக கில் எடுக்கிறதுக்கு வசதியாகவும் இருக்கும். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கண்ணும் கிடைச்ச மாதிரி இருக்கும், நம்மளுக்கு கில் அதிகமாக கிடைச்ச மாதிரியும் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம டீம் அரேனா மேட்சை நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ எனக்கு அதுவும் இல்லாமல் இந்த UMP-45 பொதுவாக பார்த்தீங்கன்னா எஸ்எம்ஜி கன்று எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா எஸ்எம்ஜி கன்று நல்லா ஸ்பீடாகவும் கன்று சுடும், அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் ஸ்பெஷலாக இந்த UMP-45 கன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் மோஸ்ட்லி நிறையா மேட்ச் விளாட பார்த்தீங்கன்னா இந்த UMP-45 கன்று தான் விளாடுவேன். அப்படி இல்லைனா எஸ்எம்ஜி கன் வேறு ஏதாவது விக்டர் ஏதாவது சூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா எனக்கு பொருத்தமானது பார்த்திங்கன்னா இந்த எஸ்எம்ஜி கன்று தான். எனக்கு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கை கடுக்கமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த கன் வந்து சிங்கிள் ஹேண்டு யூஸ் பண்ணலாம். மற்ற கன்லாம் பார்த்திங்கன்னா டபுள் ஹேண்டு, ரன்னிங் ஓடும்போதும் சரி இங்கே பைக்கில் போகும்போது சரி கன்னு யூஸ் பண்ண முடியாது. இப்போ டபுள் ஹேண்டு கன்று யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ரன்னிங் போகும்போது யூஸ் பண்ணலாம் டபுள் ஹேண்டில். ஆனால் இது பைக்கில் போகும்போது யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த UMP-45 பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்டு கன்று, இது வந்து பைக்கில் போகும்போது நம்ம சிங்கிள் ஹேண்டில் வச்சுக்கிட்டு எளிமையாக அழகாக ஷூட் பண்ணுறதும் இது யூஸ் ஆகும். அதனால தான் இந்த கன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. சிங்கிள் ஹேண்டு கன்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களே பாருங்கள், ஒரு ரன்னிங் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கையில் வச்சு அழகாக ஓடுவான். தேன் பைக்கில் போகும்போது ஒரு கையில் வச்சு அழகாக நம்ம ஓடலாம். நம்ம ஸோ ஹேண்டிலுக்கு நம்மளாக யூஸ் பண்ணுறதுக்கு அழகாக யூஸாக இருக்கும். ஸோ இந்த கன் நம்ம சூஸ் பண்ணிடணும். இந்த கன்னில் நம்ம எவ்வளோ கில் பண்ணுறோன்னு பாருங்கள். நம்மளுக்கு நிறையா கில் வேணும்னா அவங்களுக்கு சூஸ் பண்ண வேண்டியது அரினா மேட்ச் மட்டும்தாங்க. நான் என்ன கேட்டிங்கன்னா அரினா மேட்ச் தான் சஜெஸ்ட் பண்ணுவேன். ஆனால் அதெல்லாம் கில் நம்மளுக்கு நிறையா கில் கிடைக்கும். ஒரு ரெண்டு மூணு மேட்ச் விளையாடனாலே அழகாக 30 கில் நம்ம அழகாக ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ அதனால் நான் சூஸ் பண்ணி வச்சுக்கேன். நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதுவே டீம் மேட்ச்சு. ஓகே, உங்களுக்கு எந்த மிஷின்லேயும் கில் எனிமீஸ் கொடுத்து கிளாசிக் மேட்ச்சுன்னு கொடுத்தா நீங்கள் மற்ற இரேஞ்சல் மிராமர் விகேண்டி ஷேங்காக் அது மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. பட் எனிமோன்னு கொடுத்தாங்கன்னா கில் எனிமீஸ் வேணும்னா நீங்கள் அரேனா மேட்சை சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதில் தான் கில் அதிகமாக வர முடியும். ஸோ அதை சூஸ் பண்ணுங்கள். நானும் அதை தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதில் போயிங்கன்னா அவன் கில் நிறையா வரும். ஸோ நான் பாருங்கள், இந்த மேட்ச்லேயே நான் இப்போத்துக்கு 7 கில் பண்ணியிருக்கேன். இன்னும் இப்படியே ஒரு ரெண்டு மேட்ச் நான் விளாட்னேன்னா இந்த கில் 20 எனிமீஸை அழகாக ஈஸியாக முடிச்சிடலாம் நம்ம. ஸோ இதுலேயே நான் அழகாக 10 கில் பண்ணிவிடுவேன். இன்னும் ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 கில். அவ்வளோ ரெண்டே மேட்ச்சில் நம்மளுக்கு இந்த மிஷின் ஈஸியாக கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? இதே எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுக்கு அரேனா மேட்ச்சில் கில் அடிக்க வாய்ப்புகள் அதிகம். ஓகே, ரொம்ப நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பார்த்ததுக்கு. அவ்வளோதாங்க, இன்னும் ஒரு கில் தான். ஒரு கில் பண்ணால் நம்ம டீம் வின்னு. அதோட பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த மிஷினும் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ நான் ஆல்ரெடி கில் பண்ணி வச்சுருந்தேன். அதோட சேர்த்து இந்த இதோ கில்லும் முடிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா கில் 20 எனிமீஸ் UMP-45 இஸ் எனி மோட் மிஷின் கம்ப்ளீட்டட். ஓகே நண்பர்களே, பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க.